ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிபிக்யூ செட் அதாவது பார்பிக்யூ கிரில் செட் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய செட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, சேனல் பிளேலிஸ்ட்லேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கிவ் அவே போயிட்டுருக்கு, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம பிபிக்யூ செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க எந்த ஒரு பாக்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து ஓப்பன் பண்ணும்போது சைடில் வந்து இந்த மாதிரி ரெண்டு அட்டை இருக்கணும். ஸோ அதுதான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வளையக்கூடிய அட்டையாக எடுத்துருக்கேன். கார்ட்போர்டில் இந்த மாதிரி இருக்கும். இந்த அட்டையில் வந்து இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நமக்கு வந்து சின்னதாக அந்த நீளத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து நீளமாக 4 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக 6 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பாக்ஸில் இதை வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த பாக்ஸோட கொஞ்சம் ரெண்டு சைடுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்த வந்து நம்ம மடக்கி விட்டு ஒட்டும்போது அது உள்ளே போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த கட் பண்ணியிருக்க அந்த நீளமான பீஸில் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நான் வளைச்சி விட்டுருக்கேன். வளைச்சி விட்டுட்டு இதை வந்து அந்த அட்டைப்பட்டியில் நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக அந்த நீளத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டினோம் அப்படின்னா அது வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம அடக்கி விட்டு ஒட்டுறேன். இதை வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணியே ஈஸியாக ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த வளையக்கூடிய கார்ட்போர்டு அட்டை எடுத்துக்கலாம், அல்லது நீளமாக ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம், அல்லது நியூஸ் பேப்பர் ரோல்லாம் ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி பேப்பர் ரோல்ஸ் கூட யூஸ் பண்ணி இந்த இதில் வந்து நம்ம ஒட்டலாம். எது வேணாலும் நமக்கு இந்த மாதிரி நீளமாக வர்ற மாதிரி இருக்கிறதா பார்த்து நம்ம ஒட்டிக்கலாம். இன்விடேஷன் கார்டில் கூட கட் பண்ணி ஒட்டலாம். பேப்பர்னால் உங்களுக்கு வந்து நார்மல் பேப்பரை சும்மா அப்படியே கட் பண்ணி ஒட்டிங்கன்னா அது வந்து வெயிட் தாங்காது. ஸோ அதுக்காக பேப்பர் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அட்டையாக இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கிற எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நீல வாக்கில் அந்த 4 இது கட் பண்ண எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். அடுத்து வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இதே மாதிரி ரெண்டு சைடுமே மடக்கி அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இது மேலே வந்து ஒட்டிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டையிலே சில்வர் கலரில் இருக்க அட்டையாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கலர் கூட பண்ண தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிபிக்யூ செட்டில் இருக்க ஸ்டவ் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் அடுத்து வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதுவுமே நம்ம வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்தே அழகாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ்டிக் எடுத்திருக்கேன், அப்புறம் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி கசக்கி அந்த ஐஸ்டிக் மேலே வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஒன்று போல் அதை கையை வச்சு இழுக்கும்போது அது நமக்கு வந்து சிக்கனில் வந்து லெக் பீஸ் இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம வந்து இதை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கன் பீஸ் வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நமக்கு வந்து ரெண்டு பீஸ் தேவை. ஸோ அதனால் இதை அளவாக வச்சு இன்னொரு பீஸ் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மட்டன் பீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து லாஸ்ட்டில் கலர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தெர்மாக்கோல் எடுத்திருக்கேன். தெர்மாக்கோலில் இந்த மாதிரி நீல நீளமாக சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பன்னீர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூடுல் ஸ்டிக்லாம் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம அப்படியே மாட்டிடலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரூம் ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பன்னீரை வந்து நம்ம அதில் கிரில் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பரை வந்து இந்த மாதிரி கசக்கி அதை இன்னொரு நியூஸ் பேப்பருக்குள்ளே சேர்த்து வச்சு மஷ்ரூமோட மேலே இருக்கும்ல அந்த மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இதை ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி அதை வந்து ரோல் பண்ணி அந்த மஷ்ரூம் கீழே இருக்கும்ல அந்த மாதிரி இதை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லேயே நம்ம குட்டியாக மஷ்ரூம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 3 இது ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மஷ்ரூம் ரெடி பண்ணி பன்னீர் வந்து நம்ம எப்படி செட் பண்ணமோ அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து நம்ம கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உட்டன் ஸ்டிக்கில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஒயிட் கலரில் அப்படியே இருந்துச்சு. ஸோ அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் நியூஸ் பேப்பர் லெட்டர்ஸ்லாம் தெரியுதுல, ஸோ அதனால் இதை வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து உட்டன் ஸ்டிக்கில் இதை வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி ரெட்டையாக மடக்கி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு
திருப்பியும் நியூஸ் பேப்பர் எடுத்து இது மேலேயே வச்சு இந்த மாதிரி கசக்கி இதை வந்து மாட்டிக்கோங்க. மேலே வந்து நமக்கு கோன் ஷேப்பாக வரணும், கீழே வந்து ஒன்று போல் இருந்தால் ஓகே. ஸோ இது வந்து நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கான் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டில் வந்து மீன் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மீன் மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையுமே நம்ம கலர் பண்ணி அழகாக மீன் மாதிரி மாற்றிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கார்ட்போர்டில் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூம் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி சைடில் இருக்கிற இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நல்லா வளையக்கூடியதாக இருக்கும். அந்த கிரில் மிஷினில் வந்து நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் போடும்போது அதை திருப்பி போடுறதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்காக இது வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கார்ட்போர்டில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பாக்ஸ்லேயே பின் பக்கம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவுமே ஒரு கரண்டி மாதிரி அந்த இதை திருப்பி போடுறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இதில் வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இதுவுமே நீங்கள் கார்ட்போர்டில் வேணும்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் வந்து மட்டன் அப்புறம் ஃபிஷ் இதெல்லாம் கார்ட்போர்டில் தானே கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதெல்லாமே நான் பிளாஸ்டிக்கில் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி கார்ட்போர்டில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாத்தையும் பிளாஸ்டிக்லேயும் அது எல்லாமே நான் வந்து கார்ட்போர்ட்லேயும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கிரில் செட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பட்டன் இருக்க மாதிரி வேணும். ஸோ அதுக்கு வந்து கார்ட்போர்டில் கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து பட்டன் வந்து ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் நான் 4 இது கட் பண்ணியிருக்கேன். 4 இதுமே இதில் வந்து நம்ம ஒட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும்ல அந்த கலர்ட்டு நான் அதை வந்து பெயிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி அந்த இது எல்லாமே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் இந்த கிரில் செட்டுக்காக செஞ்ச ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். சிக்கனு, அப்புறம் ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து மட்டன், மஷ்ரூம், அதுக்கடுத்து கார்ன், இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து சில்வர் கலரில் பெயிண்ட் பண்ணி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அது மேலே டிசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதெல்லாமே ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த கார்ட்போர்டே அந்த டிசைனில் இருக்கனால அது அந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து மஷ்ரூம்க்கு ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். கார்னுக்கு வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி ப்ரௌன் ஸ்கெட்ச் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் எக்ஸாக்டாக அந்த கார்ன் மாதிரியே வேணும் அப்படின்னா நம்ம காலியான மாத்திரை அட்டையில் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணி ஒட்டி இன்னுமே அழகாக இதை வந்து டிசைன் பண்ணலாம். அல்லது இந்த மாதிரி சிம்பிளாகவே இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சைடில் அந்த இடத்துலலாம் ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நம்ம பிளாக் கலர் கூட இன்னும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ண இந்த மஷ்ரூமை வந்து அந்த உட்டன் ஸ்டிக்கில் வந்து மாட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ வரைக்கும் நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம இப்போ செட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை இன்னொருக்க திருப்புறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி அழகாக நம்ம வந்து திருப்பி விட்டுலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஒரு கிரில் செட் வந்து ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து பெப்பர் சால்ட் எல்லாம் போடுறதுக்கு நம்ம பழைய ஃபெவிகால் பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த உட்டன் ஸ்டிக்கில் இருக்கிறத இந்த மாதிரி அதில் வந்து வச்சிடலாம். இதில் வந்து நம்ம அந்த உள்ளே ஒட்டியிருக்க அட்டையை வந்து கொஞ்சம் இறக்கி ஒட்டினோம் அப்படின்னா இந்த மேலே மூடுறதையும் நம்மளால் மூடி இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இதுக்கு கைப்பிடி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ அதுலேயுமே நான் வந்து ரெட் கலரில் கலர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒரு கிரில் செட் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரில் செட்டை யூஸ் பண்ணி பாப்பா எப்படி விளையாடுறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஒரு கிரில் செட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த கிரில் செட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கிவ்அவே பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க அதுக்குரிய வீடியோவை செக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.